என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு, ஒன்று வந்துட்டு அவர் விலகி இருக்கக்கூடாது, விலகினத்துக்கு அவருக்கு காரணம் அச்சமாக இருக்கலாம், மறுபடியும் மூணாவது இடத்துக்கு தள்ளப்பட்டு விட்டால் எப்படி யோசிக்காத விட்டான்றது அவருக்கு எப்படி அங்கே தேமுதிக அவனுடைய பலன் தெரியலன்னு தெரியல. அங்கே விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேமுதிகனுடைய பலம் தான் அதிமுகவுக்கு வந்துட்டு பெரிய அளவுக்கு வாக்கு வங்கியை கொடுத்துச்சு. ஏன்னா அவர் மேலே அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய அபிமானன்றது அளப்பரியது, அது தெரியும் நமக்கு. ஸோ அதை அவர் பயன்படுத்தினாருன்னா அதுவும் நம்ம யோசிக்கணும். எங்கே எது செய்யணும் அப்படின்றதெல்லாம் சீமானுக்கு தெளிவாக தெரியுங்க. சீமான் ஒன்றும் கத்துக்குட்டி அரசியல் அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் எனக்கு தெரியும். அவருக்கு என்ன அப்படின்னம்னா திமுக மக்கள்கிட்ட செஞ்சால் தானே திமுக கிட்ட போ, திமுக மக்கள் வாக்களிக்க பார்க்க போகிறாங்க. அப்போ மக்களை நம்பி திமுகவை, திமுக நம்பி மக்களா? அதனால் அவங்க வேற ஒரு கூட்டணியில் இருக்கிறதுனால வெளிப்படைய ஆதரவு தெரிவிக்க முடியாது. அதனால் நான் நிற்காத இருக்கிறேன், நீ பார்த்துக்க முடியும். கரெக்டாக தானே பண்ணியிருக்காரு இப்போ எடப்பாடி? ஆனால் அவங்களுக்கு ஆதரவு சொல்லணும், சொல்ல முடியல. ஏன்னா அது பாஜக கூட்டணியில் இருக்குது. அமமுகவுக்கு ஒன்று இருக்கு, பாஜகவோட போயிட்டு அவங்க எதையுமே பெறல, ஆனால் பாஜகவுக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா திமுக வந்துட்டு 10.5 கோடிக்கு இதை வந்துட்டு அஷூரன்ஸ் கொடுத்தாரு ஸ்டாலின் நிறைவேற்றல, அதில் தான் அவன் நிற்க போகிறாங்க. அது வன்னிய பெருமக்களுடைய ஓட்டு, மற்ற ஓட்டுக்கு இட் இஸ் த நேரா ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை அறிவினுடைய காலம் இது. எதை வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சைலண்ட் ஆகிட்டார். ஸோ எல்லாருக்கும் தெரியும் அது மோடி ஜெயிச்சது எப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர், மரியாதைக்குரிய ஐயநாதன் ஐயா அவர்கள் இருக்காங்க, அவர்கள் நிறைய கேட்போம். சார் வணக்கம். வணக்கம். விக்கிரவாண்டி தேர்தலை எடப்பாடி அவர்கள் புறக்கணிச்சிருக்கிறாங்க. புறக்கணிப்பு அப்படிங்கிறது அவங்க பல காரணங்கள் வைக்கிறாங்க. நம்ம எந்த காரணத்தை நம்ம வந்து அனாலிட்டிக்ஸாக பார்க்கும்போது எந்த காரணத்தை நீங்கள் முன்வைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு, ஒன்று வந்துட்டு அவர் விலகி இருக்கக்கூடாது, விலகிட்டார், விலகினத்துக்கு அவருக்கு காரணம் அச்சமாக இருக்கலாம், மறுபடியும் மூணாவது இடத்துக்கு தள்ளப்பட்டு விட்டால் அப்படின்னு நினச்சார், அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் அது தப்பு. காரணம் அந்த இடத்துல தேமுதிகவுடைய பலம்தான், தேமுதிக அதிமுக விழுப்புரம் மக்களவை தொகுதியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கணிசமான வாக்குகளை பெற்று அந்த விக்கிரவாண்டியில் வந்துட்டு 6500 ஓட்டு தான் வித்தியாசம் அதிமுகவுக்கும் ரவிக்குமாருக்கும் உடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணி வேட்பாளர், 6500 ஓட்டு தான் வித்தியாசம். இது ஒரு பெரிய விஷயமா, அது அடிச்சுட்டு வந்துடலாமே. இதை எப்படி யோசிக்காத விட்டான்றது அவருக்கு எப்படி அங்கே தேமுதிகவுடைய பலம் தெரியலன்னு தெரியல. அங்கே விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேமுதிகவுடைய பலம் தான் அதிமுகவுக்கு வந்துட்டு பெரிய அளவுக்கு வாக்கு வங்கியை கொடுத்துச்சு, வாக்கு பலத்தை கொடுத்துச்சு. எப்படி அதை உணராத விட்டாங்கன்னே தெரியல. ஏன்னு இப்படி இங்கே உட்காந்துக்கிட்டு தெரியுது இது தேமுதிக அடிக்குதுறான் அந்த இடத்துல அப்படின்ட்டு தெரியல. இதன் அடிப்படையில் தேமுதிக தேமுதிக உணரலையே, அப்புறம் என்ன நீங்கள் சொல்கிறீங்க? இந்த இடத்துல நேராக போயிட்டு பிரேமரத்தை போயிட்டு நீங்கள் நிற்காத இருக்கலாம், நான் நிற்கிறேன், நான் பார்த்துக்கிறேன்னு. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல வந்துட்டு அவரை எதிர்த்தாரு ராமதாஸ், அவருக்கு எதிராக அதே ரீசனில் கட்சியை வளர்த்தவர் தான் விஜயகாந்த். நல்ல கவனிங்க, நீ எந்த 9 மாவட்டங்களில் நீங்கள் வந்துட்டு பாட்டல் மகள் கட்சியாக சொல்கிறீங்களா, அதே இடத்துல பலம் வாய்ந்த ஒரு கட்சி தான் தேமுதிக. விருத்தாச்சலத்தை சொல்கிறீங்களா? விருத்தாச்சலத்தில் மட்டுமா? இப்போ கள்ளக்குறிச்சியில் என்னாச்சு? ஒரு இடத்துல மணிமாறன் லீடில் வந்தார், அப்புறம் தான் பின்னாடி போயிட்டு அவன் மலையப்பனா அவர் லீடில் வந்துட்டு அவர் ஜெயிக்கிறாரு. செல்வகணபதி 70,000 ஓட்டு தானே சேலம், யாருடைய ஸ்ட்ரென்த்து? தேமுதிகவுடைய ஸ்ட்ரென்த்து. பிரேமலதே உணரலையே இன்றைக்கி அங்கே தேமுதிக நின்று, இல்லாட்டி அதிமுக நின்று தேமுதிகவுடைய அவர் விஜய பிரபாகரன் போயிட்டு பரப்புரை பண்ணார்னா பத்திரிகை இன்றைக்கி விட்டாங்களே கோட்டை, எப்படின்னு புரியல எனக்கு. ஆக எடப்பாடி இதெல்லாம் சரியாக கணக்கு போடலை, அந்த பயம் அச்சம் வேறு மாதிரி ஒரு கதையை சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இன்னொன்று இது இல்லை அப்படின்னா இன்னொன்று, பாமகவை நம்மளுடைய அலையன்ஸுக்கு கூட்டு வரணும் அடுத்த தேர்தலில். நம்மளுக்கு பலம் இல்லை, கட்டாயம் பாமகனுடைய பலம் வேணும். அப்போ பாமகவுக்கு விட்டுக்கூட, அதனால் அவங்க வேற ஒரு கூட்டணியில் இருக்கிறதுனால வெளிப்படையாக ஆதரவு தெரிவிக்க முடியாது. அதனால் நான் நிற்காத இருக்கிறேன், நீ பார்த்துக்க முடியுது. அதிமுக ஓட்டு தாண்டி விடலாம், சீமானுக்கு விடலாம், தாமத்தப்படருக்கும் விடலாம், அப்படியான ஒரு சூழலில் அது போயிடுச்சு அதிமுக ஓட்டு பேங்க். அது ஏன் அப்படின்னம்னா பாமகவுக்கு ஒன்று இருக்குது, பாஜகவோட போயிட்டு அவங்க எதையுமே பெறல, ஆனால் பாஜகவுக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்துச்சு, இவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. அப்போ என்ன ஆகும்? அவங்களுக்கும் ஸ்ட்ரென்த் கொடுத்து ஸ்ட்ரென்த்தை எடுக்கணும்,
கூட்டணி போட்டாங்கன்னா இவங்களுக்கும் ஒரு பலன் கிடைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அதிமுக தான் ஒரே ஆப்ஷன். அப்போது கரெக்டாக தானே பண்ணியிருக்காரு இப்போ எடப்பாடி? ஆனால் அவங்களுக்கு ஆதரவு சொல்லணும், சொல்ல முடியல, ஏன்னா அது பாஜக கூட்டணியில் இருக்குது. அதனால் அப்படி இது விட்டு விட்டார். இதுதான் இவ்வளோதான் அதனுடைய பின்னணி காரணங்கள். இதை தாண்டி வேறு எதுவுமே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. எடப்பாடியோட இந்த வியூகம், இந்த அண்டர்ஸ்டாண்டிங் பாமகவுக்கு கிடைச்சிருக்குன்றீங்களா? அது அதிமுகனுடைய ஓட்டு எந்த அளவுக்கு அவருக்கு போகுதுன்றதை பொறுத்து இருக்குது. ஏன்னா விடுதலை இப்போது அதிமுகனுடைய ஓட்டு வந்துட்டு பாமகவுக்கு போகுமா, அங்கே இருக்கக்கூடிய சமூக சூழல், அங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழல் எப்படி தெரியாது. ஆனால் அது நிறைய நாம் தமிழருக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது சீமான் உணர்ந்துட்டார், டக்குனு அவருடைய வேட்பாளரை போட்டார். ரெண்டாவது வேட்பாளர் போட்டது அவர் தான் போட்டார். ஃபஸ்ட் கிளாஸான ஸ்ட்ராட்டஜி அழகாக பண்ணி விட்டார். இப்போ அவங்க விழுந்தடிச்சு கண்டுபிடி பரபரப்பு பண்ண போகிறார். அவர் தாறு மாற கேள்வி மேலே கேள்வி கேட்டு வருவார். அவள் தானே பத்து கூட்டத்தில் சீமான் பேசுகிறார் விக்கிரவாண்டி தொகுதியில். என்னென்ன ஆகும் அது நிச்சயமாக அவங்களுக்கான ஃபேவரபுளான ஒரு இடம் வரும். எவ்வளோ ஓட்டு வாங்குறாங்க அப்படின்றதெல்லாம் வேற கதை. ஆனால் கடுமையான ஒரு ஸ்டிஃபான காம்படிஷனை அவர் கொடுத்துருவார். இப்போ இது நீங்கள் இப்போ நீங்கள் நாம் தமிழருக்கு இவ்வளோ பாமகவுக்கு இருக்கக்கூடிய பெரிய பலம் என்னன்னா அது ஐயா அவனுடைய பார்வைக்கு உட்பட்ட இடம். இந்த திண்டிவனம், விழுப்புரம், விருத்தாச்சலம், இந்த ஆண்டு இருக்கக்கூடிய இந்த விக்கிரவாண்டி எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் கிராமம் கிராமம் அவருக்கு அவருக்கு அத்துப்படி அவருக்கு போகக்கூடிய அளவுக்கு அவரோட உடல்நிலை இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா அவர் மேலே அந்த மக்கள் வச்சுருக்கக்கூடிய அபிமானம்னு ஒன்று இருக்கு இல்லையா. அவர் ரவுண்டு போயிட்டு வந்தாருன்னா அது பெரிய அளவுக்கு தான் ஆகும். ஏன்னா அவர் மேலே அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய அபிமானன்றது அளப்பரியது, அது தெரியும் நமக்கு. ஸோ அதை அவர் பயன்படுத்தினாருன்னா அதுவும் நம்ம யோசிக்கணும். என்ன திமுகனுடைய பலம் என்னன்னா ஆட்சி பலம், விடுதலை சிறுத்தைகளுடைய பலம். அதுவும் விடுதலை சிறுத்தைகளும் அங்கே ஸ்ட்ராங்கான இடம் தான் அது. அதுதான் பலம். ஓகே, இல்லை அதுதான் நான் கேட்குறேன். இப்போ ஒரு ஒரு அரசியல் விமர்சகர் இப்படி குறிப்பிடுறாரு, திமுக வெர்சஸ் அதர்ஸ் அப்படிங்கிற ஒரு போட்டி தான் அங்கே இருக்குமே தவிர மும்முனை போட்டிக்கெலாம் இடம் இல்லை அப்படிங்கிறாரு. மக்கள் தான் தீர்மான சக்தி. திமுக மக்கள்கிட்ட செஞ்சால் தானே திமுக கிட்டே போ திமுக வாக்களிக்க பக்கம் போகிறாங்க. அப்போ மக்களை நம்பி திமுகவா, திமுக நம்பி மக்களா? மக்களை நம்பி தான். ஆ, அப்போ நீங்கள் எப்போதுமே பீப்புள் சென்ட்ரிக்காக நீங்கள் பாருங்கள், பேசுங்கள். நீங்கள் கட்சி பலம் யார்கிட்ட இருந்து வருது? கட்சி வந்துட்டு ஒரு 5000 ஓட்டை போட போதா? அங்கே இருக்கிற மக்கள் போட்டாங்க. உங்கள் கட்சியினுடைய மொத்த பலமே உன்னுடைய தொண்டர்கள் நண்டர்கள் எல்லாம் சேர்த்தாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சட்டமன்ற தொகுதியில் 5-6000 ஓட்டு தான் இருக்கணும் எப்படியாப்பட்ட கட்சியாக இருந்தாலும். ஆனால் அங்கே இருக்குது 220,000 ஓட்டு, என்ன பண்ணுவீங்க? எனவே அப்படி பேசாதீங்க, எடுத்துக்காதீங்க. அந்த அனாலிசிஸ் தப்பு, அடிப்படையற்றது. அந்த மக்களுக்கும் இன்றைய ஆட்சிக்கு இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி என்ன, அங்கே இருக்கக்கூடிய தலைவர் ராமதாஸ் போன்ற தலைவருக்கும் அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்யோன்யம் என்ன, இங்கே இருக்கக்கூடிய இந்த சீமான் இவருடைய பேச்சு அந்த மக்கள் அது எப்படி அவருக்கு ஈர்க்க போகுது, அதுதான் இங்கே வந்துட்டு பிரச்சனை, அதுதான் இங்கே வந்துட்டு சூழல், அது என்ன அது பாருங்கள். அவ்வளோதான். ஆனால் பாமக வெர்சஸ் நாம் தமிழர் அப்படின்னு எடுத்துட்டா கூட நீங்கள் சொன்னது மாதிரி திமுகவில் விசிக்கவும் இருக்கு இல்லைங்களா, அதனால் அதுவும் கன்சிடர் பண்ணிக்க வேண்டியதுதான் இருக்குது. ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி, அது எப்போதுமே தெரியல, அவர் திருமாவளவன் எப்படியோ அந்த பக்கமே அது அப்படியே போயிட போகுது, அதனால் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அதிமுகனுடைய ஓட்டு என்ன ஆகும், அவங்களுக்கு போடுற ஓட்டு என்ன ஆகும், அது 40,000 இருக்கட்டும், 70,000 இருக்கட்டும், ஏதோ ஒன்று இருக்கட்டும், அந்த ஓட்டு பேங்க் எப்படி பண்ணும்? அந்த ஓட்டு பேங்க் பாமகவை தேர்வு செய்யுமா, நாம் தமிழர் திமுகவுக்கு போகாது, நாம் தமிழரை தேர்வு செய்யுமா, அது எவ்வளோ தேர்வு செய்யும், இப்படி தான் பேசணும். ஒருவேளை எடப்பாடி அவர்கள் நின்றிருந்தால், நான் நேரடியாக சொல் கேட்குறேன், வன்னியர்கள் ஓட்டு எடப்பாடிக்கு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இல்லை இல்லை, அதெல்லாம் வந்துட்டு அது வேறு மாதிரி ஆகும். எடப்பாடி பழனிசாமி இப்போ அதிமுக நின்றுருந்ததுன்னா அதிமுக தேமுதிக இந்த பக்கம் பாமக டஃப்பாக தான் இருக்கும். அப்போ நான் நாம் தமிழர் கட்சி பின்தள்ளப்படும். இப்போ இவங்க விலகிட்டதுனா நாம் தமிழர் கட்சி முன்னாடி வந்தது அந்த இடத்துல. இப்போ அது மூணாவதா ரெண்டாவதா அந்த இடத்துக்கு அவன் வந்துட்டான், அவ்வளோதான். இப்போ புரியுதுக்கலாம் உங்களுக்கு? ஸோ இப்போ இதில் வந்து தெளிவுபடுத்தக்கூடிய நிலையில் இல்லையே எடப்பாடி பழனிசாமி, நம்ம நிற்கலை, எல்லோரும் நீங்கள் பாமக ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது, சிக்னல் கூட கொடுக்க முடியாது நீங்கள். ஸோ அவங்க நல்ல கணிசமான ஓட்டு வாங்கிட்டு நெட்டு நெக்கரே சொந்திச்சு அப்படின்னா அதிமுகாரங்க நம்மளுக்கு ஓட்டு போட்டுருக்குறாங்க ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயாவை முடிவெடுப்பார், அடுத்த சட்டப்பேரவை தேர்தலில் கூட்டணி அமையலாம். இல்லாட்டி
எனக்கு இந்த சந்தேகம் தான், இந்த விட்டு கொடுத்தல்னு கூட நம்ம எடுத்துக்கிட்டால் கூட, அல்லது பாமகவோட ஒரு திட்டம், எதிர்கால ஒரு திட்டத்தை வகுத்து இப்படி கொடுத்துருந்தா கூட, இதை பிற்காலத்தில் எடப்பாடி அவர்கள் அறுவடை பண்ண முடியுமா அப்படிங்கிறத எனக்கு சந்தேகம். சரி, எடப்பாடி பழனிசாமி நம்ம மறுபடியும் நீங்கள் வந்துட்டு கட்சியையும் தலைவர்களையும் சென்டர் பண்ணாதீங்க, மக்களை சென்டர் பண்ணுங்க. அப்போ உருவாகக்கூடிய அதிருப்தி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்போ 6% ஓட்டு திமுக குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, மதிப்பீடு, ஐ மீன் ஃபைனல் அவுட்கம். அப்போது அது மேலே குறையலாம் இல்லையா 26ல? அப்போ அது யாருக்கு அது சாதகமாக போகும்? அப்போ பலமாக ஒரு அதிமுக கொண்டு வந்து நிறுத்தினா தான் அதிமுகவுக்கு போகும், இல்லாட்டி எடப்பாடி மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம் இருக்குதுங்க? இவர் பலமாக இருந்ததுனால இவரை நோக்கி பாமக வரும், அவங்கள நம்பி ஓட்டு பலம் வரும். அப்போ அப்படி தான் கணக்கு போடணும். அப்படி இங்கே நிற்காதே போயிட்டீங்கன்னா உடனே எந்த அடிப்படையில் அவங்கள கணக்கில் எடுப்பாங்க? இதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஸ்ட்ரென்த்தை கொடுத்து ஸ்ட்ரென்த் வாங்கினா அப்படின்னா அந்த இடத்துல எடப்பாடி அவர்கள் இருக்காரா? ஆமாம், அப்போ எடப்பாடியை அதிமுகவுக்கு மட்டும் இல்லை பாமகவுக்கும் அதான உண்மை. ஜெயிக்கணும் இல்லை அவங்களும், அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் ட்ரிபுனல் சட்டப்பேரவையில். அப்போது அவங்க எப்படி போட்டுவாங்க? இப்போ கிரவுண்டில் ஏடிஎம்கே இல்லை, பாமக நேரடியாக யாரை வந்து, ஓகே நாம் தமிழர் இருக்கட்டும் திமுக இருக்கட்டும், நேரடியாக யாரை வந்து போட்டியாளராக பார்க்கும்? திமுக தான். எதனால? அவங்க எவ்வளோ காரணம் என்ன அப்படின்னா, திமுக வந்துட்டு 10.5 ஓடிக்கு இதை வந்துட்டு அஷூரன்ஸ் கொடுத்தாரு ஸ்டாலின் நிறைவேற்றில், அதே தான் அவன் நிற்க போகிறாங்க. அது வன்னிய பெருமக்களுடைய ஓட்டு, மற்ற ஓட்டுக்கு ஸ்டாலின் என்ன பண்ணுவார், நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறேன்றதை பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய சட்டச்சிக்கலையும் பாருங்கள், முடிவெடுங்க அப்படின்ட்டு. ஓகே, இப்போ இருக்கிற ஸ்டேஜில் வந்துட்டு அட்வான்டேஜ் ஸ்டாலின் தான், திமுக தான். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்ப்போம், பரப்புரை அப்படின்றது உக்கிரமாக தான் இருக்கும், பார்ப்போம். ஆமாம், நீங்கள் சொன்ன ரொம்ப சிக்கலான ஒரு களமாக இருக்குது. ஏன்னா சோதனை களமாக இருந்துச்சு அதிமுக பாமக நாம் தமிழர் மூணுக்குமே, அது ரெண்டாயிருக்குது. திமுக ஒன்றும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளோட்டிங் தான் இப்போ இந்த இடத்துல. ஆனால் பார்க்கலாம் எப்படி காம்படிஷன் வருதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இன்னொன்றும் பார்க்க வேண்டியது இருக்குல்ல, போன இப்போ இந்த மக்களவைத் தேர்தலில் சௌமியா அன்புமணி அவர்களை நாம் தமிழர் அபிநய அவர்கள் பீட் பண்ணியிருக்காங்க தருமபுரியில். இப்போ அதே அபிநயாவை தான் இங்கே கேண்டிடேட்டாக எடுத்துறாரு, இந்த வியூகம் எதனால் எடுத்திருப்பாரு? இல்லை அது சீமான் நிற்பார்னு எதிர்பார்க்கப்பட்டது. இல்லை இல்லை, சீமான் நிற்க மாட்டார், சீமான் நிற்க மாட்டார். சீமானை பொறுத்த வரைக்கும் சீமானுக்கு எங்கே எது செய்யணும் அப்படின்றதெல்லாம் சீமானுக்கு தெளிவாக தெரியுங்க. சீமான் ஒன்றும் கத்துக்குட்டி அரசியல் அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் தெரியும். ஆனால் தெரியும் அவருக்கு என்ன அப்படின்னம்னா, நாம் தமிழருடைய வாக்கு பலத்தை அதிகப்படுத்தணும், அது பேர வலிமையை கூட்டம், எதிர்காலத்தில் எப்படி வேணால் நடக்கலாம் தயாராகு. ஆரம்பம் விக்ரவாண்டி வச்சிட்டான், காயினை வச்சிட்டான், ஃபஸ்ட் கிளாஸான முடிவு அது, அவ்வளோதான். ஓகே, ஸோ அதனால் வந்துட்டு இதில் என்ன நல்ல அட்வான்டேஜில் தான் இருக்கார். அவர் எப்படி இந்த பரப்புரையை முன்னெடுக்கிறாருன்றதை பொறுத்து அந்த பகுதியில் வந்துட்டு அது செல்லும். ஓகே, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு களமாக மாறி இருக்கு. நீங்கள் முன்னமே குறிப்பிட்டது தான், தொடர்ந்து இவிஎம் பற்றி குறிப்பிட்டே வந்தீங்களா, இப்போ அதை பற்றின செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. அதில் எலான் மஸ்க் அவர்கள் நிறைய ஆய்வுகள்லாம் செய்யக்கூடிய, அறிவியல் ஆய்வுகளை முன்னெடுத்து போகக்கூடிய எலான் மஸ்க் அவர்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, இவிஎம் மிஷின் அவங்கிறது ஈஸியாக ஹேக் பண்ணிட முடியும், அமெரிக்காவிலாம் அதான் நடக்குது அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இப்போ இதே இங்கே இந்தியாவில் விடுறவங்க ராக்கெட்டை இயக்கிறதெல்லாம் டெலிமெட்ரி தான், டெலிமெட்ரிலாம் எதில் வருது, வேவ்ஸில் தானே வருது, அதனால் அவருக்கு தெரியும் அதிலலாம் என்னென்ன நல்லா பண்ணலாம் அப்படின்ட்டு. அவர் உடனே போட்டார் இதை, இதை போட்ட உடனே ராஜீவ் சந்திரசேகர் அவர் எதிர்த்து போட்டார், அதுக்காக அதுதான் அவர் திருப்பி சொன்னார், இட் இஸ் த நேரா ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை அறிவினுடைய காலம் இது, எதை வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு உடனே ஒரு சைலண்ட் ஆகிட்டார். அதுதான் உண்மை. ஸோ எல்லாருக்கும் தெரியும் அது மோடி ஜெயிச்சது எப்படின்றது எல்லாருக்கும் தெரியும், அவ்வளவுதான். அது மாதிரி ரெண்டு உதாரணத்தை வச்சு தான் அவருக்கு சொல்கிறாரு, பியூட்டோரிக்கோல என்ன நடந்துச்சு பாருங்க அப்படின்ட்டு, இதை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்கிறார், ஷுட் பி எலிமினேட்டட்ன்றாரு. இந்த நாட்டில் கட்டிக்கிட்டு அழுகுறாங்க அவங்க, பார்த்துக்கங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இதுக்கு என்ன மாற்று இருக்குது? காகிதம் தான், அமெரிக்காவில் என்ன இருக்குது, காகிதத்தில் குத்துறாங்க, கேமராவில் எடுக்கிறாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. காகிதம் ஏன் அவ்வளோ தூரம் தொழில்நுட்பத்தில் போனவன் அவன் ஏன் பண்ணலை, அவனுக்கு தெரியும் அதெல்லாம் பண்ணி என்ன பண்ண முடியும்ட்டு. ஏன் ஜப்பான் இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த இதுக்கான இதை வந்துட்டு சிப்பை பண்ணித்தராங்க, ஏன் அவங்களே பயன்படுத்தலை? இதுக்கெல்லாம் தேர்தல் அணை பதிலெல்லாம் சொல்லாது, இல்லை அவங்க பயன்படுத்துகிற பயன்படுத்துறது போல் நாம் பயன்படுத்துகிற என்னன்னு, நீ பயன்படுத்துறதுல இவ்வளோ தூரம் தவறுகள் நடந்திருக்குது, இத்தனை இடத்துல என்ன ஓட்டு குட்டி போடுமா, இல்லை பசியில் வந்துட்டு சாப்பிட்ருப்பான், திருவள்ளூரில் வந்துட்டு 16,791 ஓட்டு கம்மியாக போச்சு, அப்படியே பசியில் 1.5 மாதம் வச்சுட்டிங்களே என்ன ஒரே இடத்துல இருட்டாரையில் அப்படி சொல்லிட்டு 16,000 ஓட்டை தின்னுடுச்சா வந்துட்டு இவிஎம்லாம், இல்லை மற்ற இடத்துல ஒன்று குட்டி போட்டுச்சா,
என்னங்க இது? ஏதாவது ஒரு இது ஒரு சிஸ்டமா? அது ஒரு தேர்தல் ப்ராசஸா? இது இதில் ஏதாவது நம்பகத்தன்மை ஏதாவது இருக்குதா? அதில் இதை கட்டிக்கிட்டு அழுதுட்டு மக்கள் மேலே இவ்வளோ பெரிய ஃப்ராடுலன்ஸை பண்ணுறீங்களே மனசாட்சி இல்லாமல். அதை இப்போ வெளிநாட்டுக்காரனும் துப்ப ஆரம்பிச்சிருக்கிறான். திருதுன்னா திருதுங்க, இல்லாட்டி மறுபடியும் உச்ச நீதிமன்றத்துக்கு போங்க, அதை அப்படியே உங்கள் மேலே நம்பிக்கையாக வைக்க சொல்லும், அது மேலே அடிக்க வச்சுட்டு அது மேலே படுத்துக்கங்க போங்க, அவ்வளோதான். ஓகே, இது எலான் மஸ்கே இதை சொல்கிறதுனால இப்போ என்ன பார்க்க முடியுதுன்னா, உலக நாடுகளுக்கு எல்லாருக்குமே நீங்கள் சொன்னது மாதிரி இந்தியாவில் இதுதான் நடக்குதுன்னு ஓப்பனாக தெரிஞ்ச மாதிரியே சொல்கிறாங்க. ஒருத்தர் டேவிட் டிட்டில் அப்படின்ட்டு அமெரிக்காவில் வந்துட்டு அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பற்றிட்டு ஒரு கடுமையான எதிர்ப்பு எல்லாம் பண்ணி இயக்கம்லாம் கட்டி அவருக்கு அவார்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. அவர் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. இதை இதை வந்துட்டு இந்த மாதிரி இந்த சிப் பேஸ்டு இந்த மிஷினை நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை, இந்த உலகத்தில் சேஃப் அண்ட் செக்யூர் கம்ப்யூட்டர் சிஸ்டம்னு ஏதாவது இருக்குதான்னு கேட்டிருக்காரு. இன்றைக்கி நீங்கள் ஒரு லேப்டாப் வாங்குறீங்க, என்ன பண்ணுவீங்க? வாங்கினோடனே ஆன் பண்ணிட்டவுடனே ஒரு ஆன்டி வைரஸை டவுன்லோட் பண்ணுவீங்க. ஏன் பண்ணுறீங்க? இன்றைக்கி தானேங்க வாங்கியிருக்கிறீங்க, அதுலேயே ஆன்டி வைரஸை டவுன்லோட் பண்ணணும். அப்போ எனி திங் கேன் பி ஹேக்ட் இன் எலக்ட்ரானிக்ஸ். சி, நான் வச்சுருக்கிறேன், இது தான் என்னோடய தானே. இது நான் வந்துட்டு உங்களோட பேசுன விடையும் வந்துட்டு எப்படி அவனுக்கு தெரிஞ்சு அவன் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறான். அது இது நான் வாட்சை பற்றி பேசுனா வாட்ச் அட்வர்டைஸ்மெண்ட் வருது, நான் சட்டை பற்றி பேசுனா சட்டை அட்வர்டைஸ்மெண்ட்டாக வருது. இப்போ டிஷர்ட் வந்துட்டு எனக்கு எப்படி வருது? பிகாஸ் இட் இஸ் ப்ரோக்ராம், இட் கேன் பி ஹேக்ட், இட் நோஸ் வேர் ஐ ஆம். அப்புறம் எவ்வளோ இது நான் வச்சுருக்கிற 10,500 மிஷினுக்கு எவ்வளோ இருக்குது கதை? அப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க அவ்வளோதான். நீ சொல்கிற அது ஆல் அலோன் தனியாக இருக்குது, கோழியை போட்டு வச்சுருக்கிற மாதிரி நாங்கள் கூடையில் போட்டு கவுத்து வச்சுருக்குறோமா, நாங்கள் வச்சுருக்குறோம், அதில் வெளியில் இதெல்லாம் தொடர்பு கொள்ள முடியாதுன்னு. அப்புறம் ஏன் செல்ஃபோன் எடுத்துகிட்டு உள்ளே போனால் நான் மேலே கேஸ் போட்டீங்க? தொடர்பு கொள்ள முடியாதுன்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் செல்ஃபோன் எடுத்துகிட்டு போனான்னா, டிரான்சிஸ்டர் எடுத்துகிட்டு போனான்னா, அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? 1999 இதை பயன்படுத்திருக்கேன், அப்போதுலேருந்து செல்ஃபோனை வச்சுட்டு ஓட்டு போடாத, வாக்குச்சாவடிகளை கொண்டு போட தெரியல, வாக்குச்சாவடிகளை கொண்டு போகக்கூடாது. ஏன் அதான் வெளிலேருந்து ஒன்றுமே பண்ண முடியாதையா? அப்புறம் உனக்கு என்ன வந்துச்சு? அப்போ என்ன அர்த்தம்னா, நீ சொல்கிறது பொய் நடக்கிறது வேறுன்னு அர்த்தம். அதனால் தேர்தல் ஆணையம் இது நல்ல மிஷினு, இது நாணயமாக நடக்குதுன்னா இதில் அயோக்கியத்தனம் நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது. இதை புரிஞ்சுக்கணும் நீங்கள். அவ்வளோதான். எனி திங் தட் கேன் பி ப்ரோக்ராம்ட் கேன் பி ஹேக்ட். அவ்வளோதான். தேமுதிக பற்றி குறிப்பிடும்போது இந்த தேர்தலில் விஜய் பிரபாகரனுடைய ஸ்ட்ரென்த்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்ட மாதிரியான சூழல் அமைஞ்சுது. அது விஜய் பிரபாகரனுடைய ஸ்ட்ரென்த், தேமுதிகனுடைய தேமுதிகோட ஸ்ட்ரென்த் எடுத்துக்கலாம். ஆனால் அந்த அதன் பிறகு அவங்க விஜய் பிரபாகரனோட உட்காந்து ஒரு ரொம்ப சோகமாக பரிதாபமாக ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க பிரேம்லதா. அவர் நீங்கள் சொன்னது போல் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை உணராமல் இருக்கிறது என்ன காரணமாக நினைக்கிறீங்க? இல்லை, அதெல்லாம் வந்துட்டு அவங்களுடைய அரசியல் முதிர்ச்சி மற்ற விடயங்கள் களத்தில் எல்லா இடத்துலையும் கணிக்க முடியாது. ஆனால் அவர் பலமான ஒரு பரப்புரையை செஞ்சார், அது ஒன்று. ரெண்டாவது விஷயம், அவங்க வந்துட்டு மறுபடியும் ரீகவுண்டிங் கேட்டாங்க. ரீகவுண்டிங் செய்யலாம் என்னை பொறுத்த வரைக்கும், பிகாஸ் த லீட் இஸ் வெரி லெஸ், 4,000 சுச்சம் 4,000 சுச்சம் ஓட்டு, ரீகவுண்டிங் பண்ணலாம். அது ரீகவுண்டிங் பண்ணுறதோட இவிஎம்மில் பண்ணலாம், இது விவிபேட்டில் பண்ணலாம். அது மோடியினுடைய இந்த வாரணாசி தொகுதி இதிலெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா விவிபேட் என்னன்னா முடிவுகள் மாறலாம். இல்லை, ஏதோ ஒரு ஸ்ட்ரென்த்தை உணர்ந்ததுனால தானே அப்படி அவங்க கேட்குறாங்க. இது அடுத்த தேர்தலில் அவங்களுடைய அவங்களுக்கு இன்னொரு பாய்ச்சல் கொடுக்குறதுக்கு யூஸ் ஆகுமா? அதுக்கு நடுவில் அவங்க எப்படிப்பட்ட அரசியலை பண்ணுறாங்கன்றது பொறுத்து இருக்குது. புது புது கட்சியெல்லாம் வரப்போதில்ல உள்ள, நல்லா இருக்கு இல்லையா? நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார்.